அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சிந்துபாத்தும் அற்புத தீவும் என்ற கதையை வாங்க பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். குட்டி பசங்களா, நீங்கெல்லாம் இளமையா இருக்கிறதுனால ரொம்ப தெம்பா இருக்கீங்க. எனக்கு வயசாயிட்டதுனால என்கிட்ட அனுபவம் தான் இருக்கு. இந்த ரெண்டுல எதுக்கு மதிப்பு அதிகம், இளமைக்கா முதுமைக்கா? இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிந்து பாத்தும் அவருடைய நண்பனான ஹக்கீமும் செஞ்ச பயணத்தை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. இந்த தொப்பிய பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு, வெறும் 20 காயின்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் பெருசா இருக்கு நினைக்கிறேன். போதும் உண்மையான உருவம் என்னங்கறத இது உனக்கு விளக்கி காட்டிடும். சிந்துபாத், நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இது ஒரு மந்திர கண்ணாடி. இத பார்த்தா உண்மையான உருவம் தெரிஞ்சிரும். இந்த கண்ணாடி மூலமா பார்த்தா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். இத வாங்கிட்டு வரதுக்கு தான் உனக்கு இவ்வளவு நேரமா? ஏங்க, ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கப்பலை எனக்கு வாடகைக்கு கொடுக்க முடியுமா? நான் சீக்கிரமா போயாகணும். என்னோட பேர் அப்துல். சில மாசங்களுக்கு முன்னாடி இளமைய தர ஊற்று நீரை தேடி நானும் என் நண்பர்களும் கடல்ல பயணம் பண்ணோம். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அதனால நான் அவங்க கூட போகல. ஆனா போனவங்க திரும்பி வரவே இல்ல. அவங்க கிட்ட இருந்து இன்னும் எந்த விதமான தகவலும் வரல. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க உங்களுக்கு எந்த விதத்துல உதவி பண்ண முடியும்? நீங்க தான் அந்த தீவுக்கு என்ன உங்க கப்பல்ல கூட்டிட்டு போகணும். இந்த மேப்போட ஒரு நகல அவங்க என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. இத பார்த்து நாம அந்த தீவுக்கு போயிடலாம். நம்ம போலமா சிந்துபாத், நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேரும்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய பணக்காரன் இல்ல. நான் சிறுக சிறுக சேமிச்சு வச்ச பணத்தை வச்சு தான் அந்த தீவுக்கு நான் போகணும். சரி, நம்ம போயிட்டு வரலாம் சிந்துபாத். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்ல. தெரியும். நீ உன் மனச தளர விடாத ஹக்கீம். இந்த மேப்ப பாரு, நாம ரொம்ப தூரத்துல இல்ல, நெருங்கி வந்துட்டோம். சீக்கிரமா போயிடுவோம். தங்களுக்கு வரப்போற ஆபத்தை அவங்க யாருமே உணரல. அந்த ஆபத்து என்னன்னு தெரியாமலே அவங்க எல்லாரும் சந்தோஷமா பயணம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்ப நடுக்கடல்ல ஒரு நீர் சுழற்சி ஏற்பட்டது. இது எந்த பக்கத்துல இருந்து வந்ததுன்னே தெரியல. எனக்கு தெரியல. இந்த சுழல் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப வரது பக்கம் திரும்புறேன். வேணா விட்டுட்டு நீ போய் பாய் பறந்த கவனி. சுழல்ல நாம கப்பலை ஓட்டும் போது ரொம்ப கவனம் தேவை சிந்துபாத். நான் அதை ஒத்துக்கிறேன். நிச்சயம் உங்களுடைய அனுபவம் தான் இந்த சுழல்ல இருந்து எங்களை காப்பாத்துச்சு.
இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கு. மேப்ல குறிச்சிருந்தபடி இந்த இடத்துல அந்த தீவு இல்ல. இந்த கடல்ல சுழல் வர வாய்ப்பு இல்ல. சரி, நம்ம எதுக்கும் அந்த பக்கமா போய் பார்க்கலாம். இவ்வளவு அழகான பசுமையான தீவு என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல. சரி, எதுக்கு நான் இதுல கொஞ்சம் கிட்ட பாக்குறேன். ஓ, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னால இத நம்ப முடியல. நீ ஒரு வாட்டி பாரு சிந்துபாத். ஓ, நிச்சயம் இதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான கண்ணாடி தான் ஹக்கீம். ஒருவேளை இந்த மாதிரி கண்ணாடி சொல்றது உண்மையா இருக்கலாம்ல? இந்த மாதிரி அற்புத கண்ணாடிகள் உண்மையா தான் சொல்லும். இதுக்கு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். அந்த தீவுக்கு போய் பார்த்தனா உண்மை என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆனா நம்ம அதுல பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா தெரிஞ்சது. அநேகமா என்னோட நண்பர்கள் இங்கதான் இருக்கணும், இல்லன்னா அவங்க கப்பல் உடைஞ்சு கடல்ல மூழ்கிருக்கணும். ஹலோ அப்துல், என்னோட உயிர் நண்பா. யாரோ என்ன கூட்ட மாதிரி இல்ல? அது நான் தான், ஜமால். ஜமால், என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் உன் கூட கடல்ல வேலை பார்த்தவன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் நண்பன் ஜமாலுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். அவனும் என்ன மாதிரி ஒரு மாலுமி. ஓ, அப்படியா? உங்க ஜமாலுக்கு கையில இந்த மாதிரி அடையாளம் ஏதாவது இருக்குமா? ஓ, என்னால நம்பவே முடியல. நீ இளமையா இருக்க? சரி வா, என்னோட இளமையோட ரகசியத்தை பத்தி உனக்கு நான் இப்ப சொல்றேன். மத்தவங்கலாம் எங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, மத்தவங்கலாம் ரொம்பவே நல்லா இருக்காங்க. நீ அவங்கள பாத்தினா ரொம்பவே ஆச்சரியப்படுவ. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. அப்துல், 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 அப்துல். இவங்கெல்லாம் என் கூட கப்பல்ல இருந்தவங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தீவை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 6 மாசம் ஆயிருச்சு அப்துல். நாங்க இந்த தீவுக்கு வரும்போது வெறும் நடைப்பிடமா தான் வந்தோம். தாகத்தோட வந்த நாங்க இங்க இருக்கிற இளமை ஊத்துல உள்ள தண்ணியை குடிச்சோம். அந்த தண்ணீரை குடிச்ச உடனே நாங்க எல்லாருமே இளவட்ட பசங்களா மாறிட்டோம். உண்மையிலேயே இது அதிசயம் தான். இந்த அற்புதமான ஊற்றை தான் நான் தேடிக்கிட்டு வந்தேன். உங்களை வரவேற்கிறேன். இந்த இளமை நீரூற்றுக்கு நான் தான் பொறுப்பாளர். வாருங்கள் அனைவரும், வாருங்கள் இந்த புதிய தீவுக்கு வாருங்கள். வாருங்கள் இந்த புனித நீரை குடிக்க வாருங்கள். இந்த புனித நீரை குடித்தால் உங்கள் இளமை திரும்பிவிடும். நீங்கள் திரும்பவும் இந்த இடத்திற்கு வாருங்கள். உங்கள் இளமை திரும்பிவிடும். வாருங்கள். அத குடி அப்துல், அத குடிச்ச உடனே கண்டிப்பா நீ இளமையா மாறிடுவேன். இல்ல, இப்பதைக்கு இது தேவையில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கை முதுமையா யாராலையும் மாத்த முடியாது. சிந்த்பாத் சொல்றது கரெக்ட் தான் ஜமால். ஓ, அவர் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. அவர் இளமையா தான் இருக்காரு அப்துல். அதான் வேண்டாம் சொல்றாரு. குடிங்க, குடிச்ச பிறகுதான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். சிந்த்பாத், இவங்களெல்லாம் பாரு. இவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே ரொம்ப வயசாயிடுச்சு. நீ தனியா போறது நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு அப்துல், நாங்க சொல்றோம்ல, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னோட இளமை திரும்ப வந்துடும். நீ சொன்னா சரியா தான் இருக்கும் நண்பா. நான் இத உடனே குடிச்சிடுறேன். ஹக்கீம் கிட்ட இருந்த அந்த அற்புதமான கண்ணாடி உண்மையை காட்டி கொடுத்துருச்சு. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப இளமையாக இருந்தான். அந்த சூனியக்காரி வேற ஒரு இடத்துல இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். வருடங்களுக்கு மேல இருக்கும். இல்ல, சீக்கிரமே நான் இளமையா மாறிடுவேன். என்னோட எல்லா சக்திகளும் அதிகமாயிடும். இன்னும் ஒரே ஒரு மாலுமியோட இளமைய நான் திருடிட்டா நான் ரொம்ப சின்ன பொண்ணா மாறிடுவேன். இதோ இங்க இருக்கான்.
இவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த தண்ணி அவனை குடிக்க வைக்கணும். நீ எங்க இருக்க? அவனை எங்கேயும் காண சிந்துபாத். குவாக் ரொம்ப சின்னதா மாறிட்டான், எங்க போனான்னு தெரியல. கவலைப்படாத, அவன் ரொம்ப சின்னதா இருக்கிறதால ரொம்ப தூரம் போயிருப்பான். அது அது குவாக் தான். எதுக்கும் இந்த கண்ணாடி மூலமா அவனை பாக்குறேன். இந்த இடம் ரொம்ப வறண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பசுமையே இல்ல. அதோ குவாக் அந்த மலை மேலதான் இருக்கான். குவாக் வந்துரு, சொல்றத கேளு. குவாக் அக்கையும் அங்க போகாத, ஏதாவது ஆபத்து வந்துரும். குவாக் நீ எங்க இருக்க? இந்த குகையில எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க யார் இருந்திருப்பாங்க? இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் ஒரு மந்திரவாதி வாழ்ந்த இடம் மாதிரி தோணுது. சிந்துபாத், நம்ம முதல்ல கிளம்பிடலாம். இந்த படத்துல ஒரு கதையை எழுதிருக்காங்க. இங்க பாத்தியா, நம்ம பார்த்த நீரூற்று. இந்த மாதிரி வயசானவங்களாதான் என் கண்ணாடியில அவங்க தெரிஞ்சாங்க. ஆனா இது என்னன்னு தெரியல. அவ எதுக்கோ ஒரு டைம்காக வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். நீ சரியா சொன்ன ஹகீம். என்னது இது? எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. இது எல்லாமே அந்த மந்திரக்காரியோட கதை தான். அந்த கப்பல் மாலுமையிலோட இளமை எல்லாத்தையும் அவ திருடிட்டான்னு நினைக்கிறேன். இளமையாவா? அந்த இளமைகளோட சக்தியை கொண்டுதான் அவ ரொம்ப இளமையா தெரியறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நிச்சயம் 100 வயசுக்கு மேல இருக்கணும். அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல, என்னால நம்ப முடியல. ஆனா நம்பிதான் ஆகணும். இதுலதான் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, நாம அதை கண்டுபிடிச்சாகணும். வா, அந்த மாலுமிகளை போய் காப்பாத்தலாம். ஹலோ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய நண்பன் குவாக்க நான் இங்க தேடிக்கிட்டு வந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல ஒரே தீய சக்திகளா இருக்க. எனக்கு தெரியும், இந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாத்ததான் இங்க வந்த. அந்த மந்திர கேள்வியோட பேர் மல மாற்ற, அவர் ரொம்ப மோசமானவர். நீ அந்த மந்திர கண்ணாடியை எடுக்க கூடாது, அது மல மாற்றாக்கு சொந்தமானது. இல்ல, நான் அங்க இருந்து எடுக்கல, இது எனக்கு சொந்தமானது. உனக்கு மல மாற்றாவ பத்தி தெரியாது, அவளை தேவையில்லாம கோபப்பட வைக்காத. என்கிட்ட கொடுத்துரு. தேடிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே தெரியாத குவாக் ஒரு இடத்துல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான். முன்ன இருந்ததை விட அவன் ரொம்ப சுட்டுத்தனமா உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். நம்ம கண்ணாடியை கண்டுபிடிச்சாகணும். என்ன பண்றது? முன் வச்ச கால பின்வைக்க கூடாதுல, எதுக்கும் கவனமாவா? பயத்துல ஏற்கனவே என் கை கால உதறுது. கீழே பார்த்தா அப்படிதான் உதறும். கீழே பாக்காமவா, நம்ம கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். என்னது? போச்சு. சிந்துபாத்தியும் ஹக்கீமியும் நோக்கி ஒரு பெரிய பாறை உருண்டு வந்தது. ஓகே, இது அந்த சூனியக்காரியோட வேலைதான்.
கண்டிப்பா என் கைய புடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துரு. சரி ஓகே, இதோ நான் வரேன். என் உயிரை மறுபடியும் காப்பாத்திட்ட சிந்துபாத். அது என்னுடைய கடமை. நம்ம எந்த விஷயத்திலயும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். இங்க பாரு சிந்துபாத், அது குவாக். ஒரு குட்டி பையன் மாட்டிக்கிட்டா. ஆமா, நீ யாரு? என்னோட பேரு மலமாற்றா. உன்னோட நண்பன் சிந்துபாத் எங்க? நான் இங்க தான் இருக்கற மலமாற்றா. ஓ, சும்மா சொல்ல கூடாது. நீ உண்மையிலேயே அழகா இருக்க. என்னை எடுத்துக்க, அவனை விட நான் ரொம்ப சின்னவன். ஓ, நீ ரொம்ப பொடிய. உன்னோட இளமை எனக்கு தேவைப்படாது. உன்னை விட பெரியவன் தான் எனக்கு தேவை. என்னோட பொறுமைய சோதிக்காத. என் கோபத்தை கலப்பறதுக்கு முன்னாடி நீ அந்த தண்ணிய போய் குடிச்சிடு. அந்த தண்ணிய குடிச்சு உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன். ஓ அப்படியா? இந்த சின்ன நண்பன் உனக்கு வேண்டாமா? இந்த மலையில நெருப்பு குழம்புலாம் அதிகம். அது மட்டும் இல்லாம உங்களை பார்க்க சில நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இனிமே இதுக்கு நான் பொறுப்பில்லை. முடிவு எடுக்க வேண்டியதுதான் உன்னோட பொறுப்பு. நான் இவங்க கிட்ட மாட்டினாலும் சரி, நான் இந்த நெருப்பு குழம்புல விழுந்தாலும் சரி, நீ அந்த தண்ணிய குடிச்சிடாத. அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போலாம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதெல்லாம் வெறும் மாயை. அது எப்படி உனக்கு தெரியும்? செவரில் இருக்கிற அந்த ஓவியத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். இவளுக்கு மாய மந்திரங்கள்லாம் அத்துப்படி. சரி வா, நம்ம சீக்கிரம் அந்த கால கடிகாரத்தை கண்டுபிடிக்கணும். நாம கட்டி முடிச்சுட்டோம் அப்துல். நாம கூடிய சீக்கிரமே இந்த ஏழு கடலையும் ஒரே நேரத்துல பயணிக்க போறோம். நீ எதையோ யோசிக்கிற போல இருக்க. ஆமா ஜமால், சிந்துபாத் கப்பலை நாம அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான். அவனுக்கு நான் உதவி செய்யணும். அவனும் எனக்கு உதவி செஞ்சிருக்கான். நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ சொல்றது சரிதா அப்துல். நாங்களும் உன் கூட வந்து ஹெல்ப் பண்றோம். இத பாத்தியா கிம், இதுதான் அந்த கால கடிகாரம். இது மட்டும் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அவன் சொர்க்கலோகம் போயிடுவா. சொர்க்கலோகமா? எப்படியாவது இதோட செயல்பாட நம்ம தலைகீழா மாத்தணும். அதை ஈஸியா மாத்த முடியுமா? அதோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா முயற்சி பண்ணி பார்க்கணும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கனவை கலைக்க பாப்பீங்க? உன்னோட கனவு நிச்சயம் பலிக்காது. என்ன பத்தி உனக்கு தெரியாது? இந்த மலம் மாற்றா இழந்த இளமைய திரும்ப பெறாம விட மாட்டா. சிந்துபாத் கண்டிப்பா அந்த இளமை ஊற்று தண்ணிய குடிக்கவே மாட்டான். அத அவன் குடிக்கலனா எனக்கு கவலை இல்ல. என்கிட்ட போதுமான தண்ணி இருக்கு. அத அவன் மேல ஊத்துனாலே அவனோட இளமை எனக்கு சொந்தமாயிடும். அவன் கதை முடிஞ்சது. சிந்துபாத், எல்லாருக்கும் இளமையான குணம் இருக்கும் போது உனக்கு மட்டும் எப்படி முதுமையான குணம் வந்ததுன்னு எனக்கு புரியல. நீ அதை சொல்றியா? நான் தான் அவங்கள வேணும்னு இளமையா வச்சிருந்தேன். ஆனா அவங்க இளமை முழுமையும் நான் திருடிட்டேன். ஆனா இனிமே இந்த மாதிரி தந்திரங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க ரொம்ப தாமதமாக்கிட்டீங்க. அந்த ஜாடிக்கு மேல இருக்கிற கடைசி சொட்டு விழுந்ததோ என்னோட இளமை திரும்பி வந்துடும். அது மட்டும் இல்லாம என்னோட சக்திகள் அனைத்தும் பல மடங்கு அதிகரிச்சிடும். சிந்துபாத், ஆமா உனக்கு என்னாச்சு? இதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் அப்துல். இவன் இந்த இளமை ஊற்றோட பொறுப்பாளர் இல்ல. இவன் ஒரு சூனியக்காரி. சிந்துபாத் சொன்னதெல்லாம் உண்மைதான். அவன் நம்மளை இவ்வளவு நாள் ஏமாத்தி இருக்கான். பரவாயில்லையே, நீங்க இப்ப மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களே இளம் மாலுமிகளே. உங்களோட முதிய உருவத்தை இப்ப நீங்க பாக்க போறீங்க. உங்க ஒட்டுமொத்த இளமையும் இந்த ஜாடிக்குள்ள இருக்கு. அது கீழ் ஜாடிக்குள்ள சொட்டி முடிச்சதோ என்னோட இளமை திரும்பிடும். அதுக்கப்புறம் நீங்க முதுமை அடைஞ்சிடுவீங்க. நாம நம்ம இளமைய திரும்ப அடையணும். அது நம்மளால நிச்சயம் முடியும். நமக்கு எல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு. பலம் இல்லாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வயசானாலும் நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கு. அதோட நம்ம கிட்ட அனுபவமும் இருக்கு. இது ரெண்டுத்த பச்சு நம்ம போராடலாம். அப்படின்னா அந்த மரத்தை தான் பயன்படுத்தணும். அந்த மரம் வளையற தன்மை உடையது. நீ அந்த மரத்துல கல்லோட ஏறு. அந்த மரத்தை நாங்க வில்லு மாதிரி வளைச்சு அப்புறம் நாங்க விடுறோம்.
இது உண்மையிலே நல்ல யோசனை. இந்த மரத்தை உங்களால எவ்வளவு தூரம் வளைக்க முடியுமோ நல்லா வளைங்க. நான் தயார், கைத்தை விடுங்க. கடைசி சொட்டு சொட்டி முடிஞ்சதும் என்னோட இளமை திரும்ப போகுது. வேண்டாம், என்னோட இளமை. குவாக், நீ மறுபடியும் சரியாயிட்ட. அப்துல், உன்னோட நண்பர் சிந்து பாத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சிந்து, நீ மறுபடியும் இளமையாயிட்ட. நம்பிக்கை ஒன்னு இருந்தா வாழ்க்கையில நிச்சயம் சாதிக்கலாம். நீங்க உருவாக்குன கப்பல் உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு. நீங்களும் எங்களோட வரலாம், வாங்க எல்லாரும் ஒண்ணா போவோம். ஆனா ஹக்கீமும் நானும் முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் நிறையவே இருக்கே. சிந்து பாய், நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். உங்க ஞாபகார்த்தமா உங்க பேரையே நாங்க இந்த கப்பலுக்கு வச்சிருக்கோம். நீங்க தான் முதல்ல அதுல போகணும். என்ன நானா? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க வயசுல ரொம்பவே சின்னவரா இருந்தா கூட உங்களுடைய அறிவு சிந்தனை எல்லாமே ரொம்பவே அனுபவம் வாய்ந்ததா இருக்கு. அதனால தான் சொல்றோம். நிதானமா யோசிக்கிற உங்களோட பக்குவம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம். அறிவுக்கு அப்பாற்பட்ட மாந்திரிகத்தை விட அறிவுக்குட்பட்ட சக்தி தான் முக்கியம்.